Hi! ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் Day Challenge சீசன் டூவில் இன்னைக்கு நான் நூறாவது நால் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேன்னே சொல்லலாம் ஏன்னா என்னோடய சீசன் டூவோட நூறாவது நாள் அப்படின்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்து இன்றையோட இரநூறாவது நாள் இந்த இரநூறு நாள் அப்படின்றது வந்து பார்த்தின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 மாசம் இந்த 7 மாசம் என்னோட ஜேர்னியில் என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கும் ஒரு உபயோகமான தகவல்கள் கிடைக்கலாம் முதல்ல என்னோடய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் கட்டியிருக்கேன் சாரி எப்படி இருக்குது என் ஹஸ்பண்ட் எனக்காக கிஃப்ட் பண்ண சாரி இது நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இது புதுசு உண்மையாகவே கொஞ்சம் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வரையில் ஒரு முறை கூட எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ண நாள் கிடையாது எங்கள் வீட்லேயும் பெரும்பாலும் அந்த பழக்கத்தில் கிடையாது ஏன்னா ஒரு பர்த்டேன்னா நிறைய இடங்களில் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் எங்கள் வீட்டில் பழக்கம் கிடையாது ஒரு பர்த்டேனா வாழ்த்து ரெண்டு பேரும் சொல்லிப்போம் கோவிலுக்கு போவோம் பிடிச்சமான உணவுப் பொருட்களை செஞ்சு சாப்பிடுவோம் இது மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இந்த கிஃப்ட் வந்து பரிமாறிக்கிறது அப்படின்றது எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது என் பசங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேனா கூட நாங்கள் கிஃப்ட் அது மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம் நார்மலாக எப்படி வீட்டில் பேசி இது பண்ணுவோமோ அது மாதிரிலாம் போகணுமே தவிர்த்து இந்த கிஃப்ட் அப்படின்றது எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த பழக்கம் இல்லாததுனால அது எங்களோட நடைமுறை வாழ்க்கையில் இல்லாமே இருந்துச்சு நேற்று திடீர்னு எடுத்துகிட்டு வந்து இந்த சாரி என்கிட்ட கொடுத்தாரு கொடுத்த உடனே என்ன இது இப்போ எந்த பண்டிகையுமே இல்லை ஸேரீ வாங்கியிருக்கீங்களே அப்படின்னா இது நான் உனக்காக கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு கிஃப்டா என்ன இது புதுசாக அப்படின்னு இல்லை உன்னோட சீசன் டூ கம்ப்ளீட் ஆகுது இல்லையா நாளைக்கு அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன் சாரி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார் என்னடா இது என்றும் இல்லாத திருநாளா இன்றைக்கி இப்படி வந்து சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஓகே சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஆராய்ச்சியிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த சாரீ நம்ம வந்து இன்றைக்கி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து என்ன பண்ணேன் ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் நம்ம வந்து நூறாவது நாள் இந்த சேரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சேரீயை இன்றைக்கி வந்து நான் கட்டிட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு செலக்ட் பண்ணுற சாரீஸோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும் டார்க் கலர்ஸ் தான் எடுத்து கொடுப்பாரு அதே மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நான் வந்து பார்டர் வச்ச சாரீஸ்லாம் அவ்வளோவா கட்ட மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி மிலாடி நபி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லீவு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் முடி வந்து ரொம்ப கொட்டி ரொம்ப மெலீஸ் ஆகிடுன மாதிரி ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லையா வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக முடி கொட்டுறது எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சகஜமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்ல முடி அடர்த்தியாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் இப்போது ரீசெண்டாக தான் நான் வந்து மொட்டை அடித்தேன் ஆனால் மொட்டை அடிச்சுட்டு வளரக்கூடிய முடி கூட எனக்கு நல்ல அடர்த்தியாக தான் இருந்தது ஆனால் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு என்ன தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆகாரங்கள் நான் எடுத்தால் கூட இந்த முடி கொட்டுறது அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது சாரீங்லாம் இருக்குது ஆனால் முடி இப்படி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சரி ஓகே மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போகும்போது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் போட போகிறோம் ஃபோட்டோ அதனால் இதுக்கு எதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோட என்னோடய ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக ரெண்டு மூணு விக்கு வாங்கி வச்சிருக்கேன் அழகாக அந்த விக்கு எடுத்து அதை செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு தமிழிலுக்கு என்னோடய ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய என்னோடய ஹேர் நல்லா இருந்ததா இல்லைனா இந்த விக்கு வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இழைச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்பொழுது நான் ரொம்ப குண்டாக இருந்தேன் அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ரேவ்மா நீ வெயிட்டை குறைக்கணுண்டா இல்லைன்னா ஃப்யூச்சரில் முட்டி வலி வந்துடும் நான் இப்போ எப்படி முட்டி வலியில் அவசைப்படுறேன் பற்றியா அந்த அவத்தெலாம் உனக்கு இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் தங்கிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ ஏறி இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு கவனித்து அமுச்சுடுவாங்க ஆனால் சொல்லும்போது அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் இப்போ பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்கு போனால் இது வேணுமா அது வேணுமா எனக்கு என்னென்னலாம் பிடிச்சதாக இருக்கோ எல்லாம் அது மாதிரி சமைச்சி கொடுப்பாங்க உண்மையாகவே எங்கள் அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் சாரீ ஃபஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட் கலர் சாரீ செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் எடுத்த ஃபோட்டோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன் நல்லா கடோர் கஜன் மாதிரி இருக்கேனா நல்லா நாலு பேர் அடிக்கிற மாதிரி ஆனால் எனக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த வெயிட் அதிகமாகி இந்த கொரோனா டைமில் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டி வலி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு முட்டி வலியில் ஒரு படுவோம் பாருங்கள் அதை வந்து வெளியே சொல்ல முடியாது அந்த முட்டி வலி இருக்கவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும் நடக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு சாதாரணமாக எழுந்துக்க முடியாது நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு தான் என் கை கொடுத்து தூக்குவாங்க அது மாதிரிலாம் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அதே மாதிரி நடக்கும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா கால் பின்னும் நம்ம ஸ்டெய்ட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கால் வந்து தன்னால் சைடு வாங்கும் அதில் அது மாதிரியே ரெண்டு மூணு நான் வந்து கீழே விழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்து அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மறு எப்படி அந்த மறு வருது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு அப்புறம் படிக்கட்டு ஏறி இறங்குறதாக இருந்தால் ஐயோ நரக வேதனை நான் அனுபவிச்சேங்க ரொம்ப கஷ்டங்கள் படுவேன் அதுக்கப்புறம் தான் ஓகே இனி இந்த வயசுக்கு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா இனிமேல் போக போக ஏஜ் அதிகமாக தான் ஆக தவிர குறைய போகிறது கிடையாது அப்போ இன்னும் நம்ம பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் ஃபஸ்ட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்படுறதும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓகே நம்ம வந்து இந்த முறை கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெயிட்டு குறைக்கிறோம் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் ஆரம்பிக்கும்பொழுது என் பொண்ணும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னே எத்தனை முறை நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இருந்த விஷயங்கள் வேறு ஆனால் இப்போ நான் வந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க சொல்லும்பொழுது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருந்தது சரி ஓகே ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம அப்படி தானே பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மட்டும் அப்படி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதிலே பிரேக் பண்ணியிருக்கேன் அதனால் தான் நம்ம அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை நான் மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஒரு இருபது முப்பது நாள் கழிச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் வந்து ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐம்பது நாள் கழித்து என்னோட ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அம்மா பண்ணுறாங்க அம்மா கூடவே சேர்ந்து நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளும் ஸ்டார்ட் பண்ணா எங்கள் ராகுவும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா உண்மையாலுமே இப்போ எங்கள் ஹரிணி ஐடியல் வெயிட் வந்துட்டா அவரோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு இன்னும் ஒரு டூ கேஜ் இருக்கு இந்த உடம்பு எடை ஏறினதில் நான் உடலால் அதிக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் மனதாலேயும் ஒரு சில சமயங்களில் நான் பாதிக்கப்பட்டேங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் என் ரெண்டு பசங்களாகட்டும் நான் இப்படி குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் என்ன கிண்டலோ கேலியோ பண்ணதே கிடையாது அதனால எனக்கு அப்போ கஷ்டமாக தெரியல எதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணுறதாக இருந்தால் ஐயோ நம்ம வீட்டில் இருக்கவங்க கிண்டல் பண்ணுறாங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்ற என்ன நமக்கு தோணும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காததுனால எனக்கு அந்த தாட்டே வரல உடம்பு எட குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வராமே இருந்தது ஆனால் மனசால நான் ரொம்ப ஒரு சில இடங்களில் கஷ்டப்பட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஓகே ஆனால் வெளியே இருக்காங்க பார்த்திங்களா அவங்க நமக்கு நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளை பற்றி கிண்டல் பண்ணணும் ஏளனம் பேசணும் அப்படின்னா முதல்ல வந்து நிற்பாங்க அவங்க என்னவோ பிறந்ததுலேருந்தே ரொம்ப அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருந்த மாதிரியும் நம்ம என்னவோ பிறக்கும்பொழுதே தான் இருந்து வளர்ந்த மாதிரியும் நினச்சி ஒரு மாதிரி கேலி கிண்டல் பின்னாடி முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுகிறது அது மாதிரிலாம் நான் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்கேன் ஒரு சில டைமில் அப்படியே கோவம் வரும் அப்படியே பொங்கி எழுந்து இன்றைக்கே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் அது அப்படியே புஸ்வானமாக அப்படியே அடங்கிடும் அது மாதிரிலாம் நடந்துருக்கு இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து தான் இந்த முறை கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போது நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த விஷயம் எனக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களில் நிறைய பேர் நீங்களும் வீட்டில் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயோ நான் வெயிட் அதிகமாக இருக்கும் பொழுது என் ஹஸ்பண்டோட வெளியே போகிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அவர் கல்யாண தப்பு எப்படி இருந்தாரோ அந்த வெயிட்டை இன்னிய வரைக்கும் மனுஷன் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராரு ஆனால் நான் தான் நல்லா குண்டாயிட்டேன் முக்கியமாக அவரோட டூ வீலரில் போகிறேன் அப்படின்னு மொழிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வண்டியில் நான் ஏறி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இடம் பத்தாது அவர் பெட்ரோல் டேங்க் மேலே லைட்டாக ஏறி உக்காண்ட மாதிரி தான் வண்டி ஓட்டுவார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி நம்ம கொஞ்சம் தள்ளி உக்காரலான்னு பார்த்தா அடுத்து நான் தள்ளி உக்காந்துச்சேனா எனக்கு பேலன்ஸ் கிடைக்காது அதனாலே அவர் கூட நான் வண்டியில் போகிறது பெரும்பாலும் நான் அவாய்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வண்டியில் போவோம் இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து இன்றைக்கி என்னோடய உடல் எடை குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் இவ்வளோ நாள் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு இதையே நான் முதலேயே செய்யலை இன்றைக்கி செஞ்சு இந்த தைரியம் வைராகியம் முதலிருந்தே இருந்தால் இது மாதிரி விஷயங்கள் நான் இழந்திருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு மன தோணுது ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது அப்படின்ற நிலமை வந்து திடீர்னு அது மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு முகத்தோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அது மாதிரி என்னை பார்க்குறவங்களோட அந்த முகத்தோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்க இது எப்படி இப்படி மாறினீங்க என்ன பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து என்னோடய சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நினைக்கும்பொழுது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரியும் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் அந்த ஷாப்பில் இருக்கும்போது நான் இந்த வெயிட் லாஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ வெயிட் லாஸ் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆச்சரியம் வரும் ஏன்னா ஒரு செவன் மந்தில் வந்து நான் இந்த அளவுக்கு நான் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் மட்டும் கிடையாதுங்க உங்கள் எல்லாராலேயுமே குறைக்க முடியும் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நைன்ட்டி ஃபைவ் இருந்தேன் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப வெயிட் அதிகம் இது குறைக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிலோவுக்கு மேலே இருக்காங்க அப்போ அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டங்கள் படுவாங்க பாருங்களேன் அதனால் நீங்களும் உங்களோட ஐடியல் வெயிட் கண்டிப்பாக வரலாங்க ஆனால் நீங்கள் மனசு வைக்கணும் நடுவில் பிரேக் பண்ணாதீங்க என்ன தான் ஆனாலும் நமக்காக நம்ம இது வரைக்கும் எல்லாருக்காகவும் பார்த்தோம் இனிமேலும் பார்க்க போகிறோம் ஆனால் அதில் ஒரு பகுதி நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம செஞ்சோம்னா நம்ம இழந்த சந்தோஷத்தை சீக்கிரமாக கையில் வாங்கிடலாம் அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றத இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கூட கண்டிப்பாக இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு பாருங்கள் என்னோடய உடல் எடை அதிகமாக இருக்கும் பொழுது எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்தது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா முட்டி வலி இருந்தது நடக்கும்பொழுது கால் பின்னிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறு இருந்தது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுலாம் நான் சொன்னேன் இல்லையா ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சதவீதம் கூட முட்டி வலி இல்லை நான் நடக்கும்பொழுது நான் ரொம்ப நல்லா நடக்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன் மூச்சு வாங்கலை படிக்கட்டு ஏறி இறங்கும் பொழுது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே படிக்கட்டு ஏறி இறங்குறேன் மறு இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சுங்க ஒரு முப்பது நாற்பது மருக்கிட்ட எனக்கு கழுத்து பகுதியில் மட்டும் நிறைய இருந்துச்சு முக்கியமாக கடையில் உட்காந்து ஸ்டிச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயில் டைம்லலாம் வேர்வை ஊற்றி அந்த மருக்கள் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எரிச்சலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த மரு சுத்தமாக கிடையாது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்காகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நிறைய பணம் செலவு பண்ணி அப்போ கூட சரியாகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்காமல் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகாமல் என்னோடய வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் செய்ய செய்ய இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உடல் எடையை சீக்கிரம் குறைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஏழு மாதத்தில் என்னோடய ஐடியல் வெயிட்டு என்னால் வர முடிஞ்சுது அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் கிடையாது எனக்கு சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது தைராய்டு கிடையாது இது மாதிரி வேறு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாததுனால நான் எடுக்கக்கூடிய டயட்டில் என்னோடய ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உடல் எட கடகடன் குறைய ஆரம்பிச்சிது ஆனால் இது மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வெயிட் குறையாது அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நாளாகலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் குறையும் என்னோடய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு பொழுது நம்ம மனசுக்குள்ளே நினச்ச ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளோட உடல் எடையை குறைக்கணும் கொஞ்சம் லேட் ஆகலானா பரவாயில்ல அவசரப்பட்டு ஏதோ தானோ எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் மனசில் முதல்ல நினச்ச விஷயமாக இருந்தது ஏன்னா நான் கடைக்கெலாம் போயிட்டு வரும்பொழுது ரூடில் ஒரு சிலர் வந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க ரொம்ப குண்டான ஒரு ஃபோட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒல்லியான ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரோட்டில் யாரெல்லாம் கொஞ்சம் குண்டாக போகிறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க நான் பெரும்பாலும் அதை நான் வாங்க மாட்டேன் ஒரு நாள் ஒரு லேடி ப்ளீஸ் மேடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாகிட உங்களை நாங்கள் வந்து பார்த்துப்போம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது ஒரு முறை நான் வந்து அவங்களை திட்டவே ஆரம்பிச்சிட்டேன் வேண்டாம் அப்படின்னா கம்பல் பண்ணாதீங்க விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னாலும் சொல்லியிருக்கேன் அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போய் விடக்கூடாது ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு உடனே 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 நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அது வந்து நடக்காது ஏன்னா நம்மளோட உடல் எடை அப்படின்றது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் வந்து ஏறினது கிடையாது அப்போ இறங்கும்பொழுது மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க நம்ம இறங்கக்கூடிய அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஏறக்கூடாது அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் ப்ரோட்டீன் பவுடர் ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் எடுக்காமல் நம்ம ஆரோக்கியமாக குறைக்கணும் அப்படின்றத மட்டும் மனசில் வைங்க அதனால தான் என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஒன் ஆகட்டும் சீசன் டூ ஆகட்டும் என்னோடய டெய்லி வெயிட் எப்படி இருக்குது நான் எப்படி வந்து என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே இப்படி இருந்தோம் இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலும் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நான் மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆனால் அப்படி வந்து உடனே சட்டனாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசில் எல்லாேருக்கும் என்ன தோணும் அப்படின்னா இதே மாதிரி நம்மளும் ஆகணும் ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் மந்த்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் பலன் மட்டும் உடனே கிடைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அது மாதிரி செய்யக்கூடாது டெய்லி டெய்லி நம்ம ரொட்டீனாக என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொன்னோன்னா தான் நம்மளை பார்த்து செய்கிறவங்க அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கும் நன்மை நடக்கும் அப்படின்றதுனால தான் டெய்லி நான் என்ன பண்ணுறேன் என்னோடய டே ஒன் சீசன் இருந்து இன்றைய வரைக்கும் நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிறேன் நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் ஆனால் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டெய்லியுமே வந்து வீடியோவே அப்லோட் பண்ணிட்ருக்கேன் நிறைய சிஸ்டர்ஸ் இன்றைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட இனிமே கண்டிப்பாக என்னோடய சேஞ்ச் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட உடல் எடையை குறைச்சி நல்லா ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு ஹைட்டு வைட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா டேப்லெட் இருக்காது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்த மாதிரி உங்களோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம் என்னோடய ஐடியல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோ ஆனால் இந்த அறுபது கிலோவோட நான் வந்து இந்த சேலஞ்சை வந்து முடிக்கப்படுத்து கிடையாது இதிலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோ நான் குறைச்சனா தான் அடுத்த அழகாக இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்றனால இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எதுக்குங்க மஞ்சத்தூள் போட்டு தம் தண்ணி காலையில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்களை நமக்கு வந்து அழிச்சு நம்மளோட புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது எந்த ஒரு தவறுமே கிடையாது அதனால் ஒரு டம்ளர் நான் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து நான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தினை அவள் உப்புமா வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சேலட் கேரட் கேப்ரேஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு ஒரு வெஜிடபிள் சாலட் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி என்னோடய லன்ச் வந்து என்னோடய ஃபேவரெட் தயிர் ஜெவரிசி வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்க மாதிரி தயிர் ஜெவரிசி எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய வெயிட் லாஸ் ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிபி அதுவாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காளான் சூப் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் நைட் என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு ஜெவ்வரிசி அடை செஞ்சு ஒரு அடை இருக்க மாதிரி ஜவ்வரிசி அடை எடுத்துக்கிட்டேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜீரா வாட்டர் குடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணேன் மற்றபடி இன்றைக்கி வந்து ஸ்கிப்பிங்கோ தோப்புக்காரமோ என்னால் போட முடியல கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நான் நினைக்கக்கூடிய அந்த வெயிட்டை நான் அடைஞ்சதுக்கப்புறமா என்னோடய ஃபுட்டுலேயும் சரி என்னோடய ஒர்க் அவுட்லையும் சரி ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி என்னோடய வெயிட்டை அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி சீசன் டூவோட நூறாவது நாள் அன்றைக்கி என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோ இரநூறு கிராம் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ